விஜயத்தின் தொடர்பான விசேட வைத்தியத்துறையின் சிரேஷ்ட பதவியாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உலக ஆட்டிசம் தினம் 2024 முன்னிட்டு குழந்தை மருத்துவமனை கிரேட்டர் ரிச்வே ஹாஸ்பிட்டல் கொழும்பிலிருந்து ஆட்டிசம் வழிகாட்டல் குழுவின் ஒரு முன்னெடுப்பாக இந்த சமூக உடவியல் தளத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய காலத்தில் ஆட்டிசம் என்பது என்ன என்பது ஒரு பொதுவான ஒரு கேள்வியாக எல்லோருடைய மத்தியிலும் எல்லோருடைய மனதிலும் இது விரிந்து காணப்படுவது ஏன் ஏனென்று சொன்னால் ஆட்டிசம் ஏற்படுகின்ற வீதம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரித்து வருகின்றது. இத்தகைய 10 வருடங்களுக்கு முன்னே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆட்டிசமானது கிட்டத்தட்ட 100 குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் 1 குழந்தைக்கு தான் அந்த ஆட்டிசம் என்ற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று 30 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் வர இந்த நிலப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் சமூகத்தில் உள்ள அனைவரும் ஆட்டிசம் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை வந்து பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. ஆட்டிசம் என்பது என்ன? உண்மையில் ஆட்டிசம் என்பது ஒரு நோயோ அல்லது ஒரு குறைபாடோ அல்ல. ஆட்டிசம் என்பது சிறுவர்களின் ஆரம்ப காலகட்ட மூளை வளர்ச்சியின் போது ஏற்படுகின்ற மூளை விருத்தியின் போது ஏற்படுகின்ற ஒரு சிறிய மாற்றத்தினால் உண்டாகின்ற ஒரு வெளிப்பாடு தான் ஆட்டிசம் என்று சொல்லப்படுகின்றது. இதை நாங்கள் ஒரு நோயாகவோ அல்லது ஒரு குறைபாடாகவோ கருதக்கூடாது. இந்த ஆட்டிசம் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆட்டிசத்தின் பொதுவான வெளிப்பாடுகள் அதாவது குணங்குறிகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆட்டிசம் தொடர்பான குணங்குறிகளில் முதலாவது பெரிய மிகப்பெரிய ஒரு குணங்குறியாக கருதப்படுகின்றது என்னவென்று சொன்னால் சமூக தொடர்பாடலில் ஏற்படுகின்ற பிரச்சனை. அதாவது இந்த குழந்தைகள் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளால் சாதாரண முறையில் தொடர்பாடல் கொள்ள முடியாது. சாதாரண குழந்தை போல் கண்களை பார்த்து ஐ கண்டெக்ட் என்று சொல்லுவோம், இந்த கண்களை பார்த்து கதைக்கிறது, அதோடு இன்னொருவருடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாது, இமோஷனலை வந்து புரிஞ்சு கொள்ள முடியாதவைக்கு. அப்போ என்ன செய்வினம் என்று சொன்னால் அவர்களால் தங்களால் ஒரு நண்பர்களை உருவாக்கி கொள்ள முடியாது, அவர்களுடைய நண்பர்களுடன் பொருட்களை சேவ் பண்ணி கொள்ள முடியாது, அப்படியான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். சில குழந்தைகளால் பேசிக்கொள்ள முடியாது. சில குழந்தைகள் பேசிக்கொண்டிருப்பார்கள், சில காலகட்டத்தின் பின்னர் அந்த பேச்சு திறன் வந்து அவர்களிடமிருந்து போய்விடும். சில குழந்தைகள் பேசுவார்கள், ஆனால் பொருத்தமற்ற முறையில் ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள், ஒருதற்கு விளங்காத பேச்சுக்களை தாங்களாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள். அடுத்த முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இரண்டாவது பிரதான நோய் வெளிப்பாடு என்று சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகள் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு செயற்பாடு, அதாவது ரெஸ்ட்ரிக்டிவ் பிஹேவியர் என்று சொல்லுவோம். அதோட திருப்ப திருப்ப ஒரு செயற்பாடு திரும்பி செய்கிறது, அதை சொல்கிறது ரிப்பிட்டிவ் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியான செயற்பாடுகளை அவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கபடியால் அவர்களது நடத்தையில் பெருமளவான மாற்றத்தை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாதாரண குழந்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், அதாவது ஆட்டிசத்தால் பாதிக்கப்படாத ஒரு குழந்தைக்கு ஒரு 10 விதமான ஒரு விளையாட்டுப் பொருட்களை நீங்கள் கொடுத்தால் அந்த குழந்தை என்ன செய்யும் என்றால் அந்த எல்லா விளையாட்டுப் பொருட்களையும் அதை பார்க்க விரும்பும். ஆனால் இந்த ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை என்ன செய்யும் என்றால் ஒரு விளையாட்டை, உதாரணமாக ஒரு கார் ஒன்றை எடுத்து அந்த காரிலே ஒரு பகுதி அதாவது சில் அதை மட்டும் எடுத்து சுற்றி கொண்டிருக்க பார்க்கும். அதாவது அவர்களது செயற்பாடு வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். இவர்களை தவிர இந்த செயற்பாடுகளை தவிர இந்த குழந்தைகள் புலன்களுக்கு வெளிப்படுத்துகின்ற தூண்டல் வந்து வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு சத்தம், தொடுகை, வெளிச்சம், இப்படியான துலங்களுக்கு அவர்களுடைய தூண்டலுக்கு அவர்களுடைய துலங்கள் வந்து சரியான விதத்தில் வித்தியாசமாக இருக்கும். சில குழந்தைகள் சிறிய சத்தத்திற்கு பெரிய அளவான ஒரு வெளிப்பாட்டையும் சில குழந்தைகள் பெரிய சத்தத்தில் சிறிய அளவு கூட வெளிப்பாட்டையும் காட்டாமல் இருப்பார்கள். எனவே இத்தகைய ஒரு ஆட்டிச நிலைமையை நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கிறது சரியான முக்கியம். அது ஏனென்று சொல்லி சொன்னால் ஆரம்ப காலத்திலேயே நாங்கள் கண்டுபிடித்தால் நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே இந்த குழந்தைகளை சரியான சிகிச்சை முறை மூலம் அந்த குழந்தைகளை சாதாரண குழந்தைகளாக மாற்ற முடியும். ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு குழந்தை ஒரு வயது பிறந்ததிலிருந்து 3 வயதுக்குள் உட்பட்ட காலத்தில் ஒரு 70% 90% ஒரு மூளை வளர்ச்சி வந்து அந்த 3 வயதுக்குள்ளேயே நடைபெற்று முடிகின்றது. அந்த மூளை வளர்ச்சியில்
நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று சொல்லுவீங்க, என்ன சொல்லி சொன்னால் மூளைக்கலங்களுக்கிடையிலான தொடர்புகள், அந்த தொடர்புகளை அதிகரிப்பதன் மூலம்தான் குழந்தை ஒரு ஆற்றல் மிகுந்த குழந்தையாக இந்த சமூகத்திற்கு வருகின்றது. அப்போ இந்த ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த நாங்கள் இந்த செயல்முறைகள், இந்த பயிற்சிகள், இந்த சிகிச்சை முறைகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த மூளைக்கலங்களுக்கான தொடர்புகள் வந்து அதிகரிக்கும். அதனால் அந்த பிள்ளைகளை நாங்கள் இலகுவாக சாதாரண பிள்ளையாக மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்கின்றோம். அதனால் ஏழியாக, அதாவது வெகு விரிவாக அந்த பிள்ளைந்து அந்த ரெட் ஃப்ளெக்ஸ் சயின்ஸ் என்று சொல்லுவோம், சில அறிகுறிகள், அதாவது கண்ணை பார்க்காமல் இருக்கிறது, கண்ணை பார்த்து சிரிக்காமல் இருக்கிறது. ஒரு 6 மாதத்துக்கு முதல் ஒரு குழந்தை வந்து சாதாரணமாக பெற்றோர்களின் முகத்தை பார்த்து சிரிக்க பழக வேண்டும். கதைக்கும் பொழுது அதற்குரிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இப்படியான நிலை இல்லாமலோ, அல்லது ஒரு வயதை அளிக்கும் பொழுது அந்த குழந்தையின் பேரை சொல்லி அழைக்கும் போது அந்த குழந்தை திரும்பி பார்க்காமல் இருந்தாலும், சாதாரணமாக 1 வயதிலிருந்து 18 மாதங்களில் குறைந்தது 2-3 வசனங்கள் 3 சொற்களாவது 1 வயதில் பிள்ளை கதைக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்படி அற்ற சந்தர்ப்பங்களிலோ, அல்லது 2 வயதின் போது 2 சொற்களை இணைத்து கதைக்க முடியாமல் இருந்தாலோ, அதைத்தான் நாங்கள் ரெட் ஃப்ளெக்ஸ் சயின்ஸ் என்று சொல்லுவோம். இப்படியான சயின்ஸ், இப்படியான வெளிப்பாடுகளை நீங்கள் கண்டுகொள்ளும் பொழுது உடனடியாக வைத்தியசாலை, ஒரு வைத்தியரிடம், அல்லது உங்களது சுகாதார குடும்ப நல உத்தியோகத்தர்களிடமாவது இந்த பிரச்சனையை நீங்கள் உடனடியாக சொல்ல வேண்டும். தயவு செய்து காலத்தை தாழ்த்த வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்வது போல, வெகு விரைவாக கண்டுபிடித்து வெகு விரைவாக இதற்குரிய சிகிச்சை முறைகளை அணுகுவதன் மூலம் குழந்தையை இந்த ஓட்டிசத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த ஓட்டிசத்தில் எப்படி சிகிச்சை செய்வதுன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். உண்மையில் சொல்லப்போனால் இதுக்கு மருந்து என்றது இல்லை. இந்த சிகிச்சை முறைகள் எவ்வாறு நடக்குதுன்னு சொன்னால், பலதரப்பட்ட பல்வேறு திறன் வாய்ந்தவர்களை ஒன்றிணைப்பதன் மூலம், அதாவது மல்டி டிசிப்ளினரி டீம் என்று சொல்லி சொல்லுவோம், அதில் பலவேறுபட்ட பல்துறை சார்ந்தவர்கள் இன்வால்வ் ஆகி அதில் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எவ்வாறு இந்த ஓட்டிசத்திலிருந்து வெளிப்படுவது என்று சொல்லி அவர்கள் சொல்லித்தருவார்கள். அதில் முக்கியமான பிரதான பங்கு வகிக்கிறவர்கள் தான் ஸ்பீச் தெரபிஸ்ட் என்று சொல்லுவோம். அவை வந்து தமிழில் சொல்லப்போனால் பேச்சு வழி பயிற்சியாளர்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட் என்று சொல்லுவோம், அவர்கள் சொல்லு தொழில் வழி பயிற்சியாளர்கள். இவர்கள் இருவருடன் சேர்ந்து அது வைத்தியர்கள் மற்றும் குடும்பத்தை அடுத்து பாதுகாவலர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த குழந்தையை நாங்கள் ஓட்டிசத்திலிருந்து வெளிக்கொண்டு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இந்த ஸ்பீச் திரபியாலேயோ ஆக்கியூபேஷனல் திரபி ஆலையோ என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அந்த குழந்தையின் ஓட்டிசம் சம்பந்தமான அந்த வெளிப்பாடுகளை வந்து வெளியகற்றி சாதாரண குழந்தையாக கொண்டுடலாம். அதாவது ஒரு பிளே ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம், விளையாட்டுக்கள் மூலம்தான் கூடுதலாக நாங்கள் அதை செய்யலாம். அப்போ இது ஒரு சாதாரண விஷயம். ஓட்டிசம் என்றால் பெரிய நோய், ஐயோ எனது பிள்ளைக்கு இது பெரிய ஓட்டிசம் வந்து விட்டதை நான் எப்படி இவள் சமூகத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி எல்லா குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களும் பெரிய ஒரு பாரமாக அதை எடுக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஓட்டிசத்தை நாங்கள் சிறிய விளையாட்டு மூலம், சாதாரணமாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அந்த குழந்தையுடன் சேர்ந்து விளையாட்டு மூலமாகவே அந்த ஓட்டிசத்தில் இருந்து பிள்ளையை நாங்கள் வெளிக்கொண்டு வரலாம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையுடன் நாங்கள் சேர்ந்து விளையாடும் போது பிள்ளையுடைய கண்கள் ரெண்டையும் நாங்கள் பார்த்து தான் பிள்ளையுடன் விளையாடுவோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு பந்தோடு நாங்கள் விளையாடுக்க அந்த பந்தை நாங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறோம். பிறகு அந்த பிள்ளை என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, இந்த பந்தை நான் திருப்பி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு டேர்ன் எடுத்து அதுக்குரிய விளையாட்டை வந்து அந்த பிள்ளை விளையாடும். இப்படியான சாதாரண விளையாட்டுகள் மூலம்தான் இந்த குழந்தைகளின் மூளையை நாங்கள் விருத்தியடை செல்ல முடியும். இந்த ஓட்டிசத்திலே அறிகுறிகளிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வர முடியும். இந்த நிலையிலே வெகு முக்கியமான ஒரு பெரிய பங்கு எடுக்கிறவர்கள் குடும்பம். இந்த ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் எல்லாரும் சொல்கிறது வந்து செய்கிறது வந்து உண்மையிலே குடும்பமாகும். இந்த குடும்பத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, உறவினர்கள் எல்லோரும் இந்த குழந்தைகளின், இந்த ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சிகிச்சை அளிப்பதில் பங்கு பெற்றுகிறார்கள். அடுத்ததாக பெருமளவான அந்த ஓட்டிசம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கண்டுபிடிப்பது ப்ரீஸ்கூலில், அதாவது முன்பள்ளிகளில் இருக்கிற டீச்சர்ஸ் அவர்கள்
உண்மையிலே தாய் தந்தையர்களுக்கு அடுத்த ஒரு ரோலை எடுக்கணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா, முதல் அம்மா அப்பாண்ட கையில் இருந்து வந்த பிள்ளை முதன் முதலாக ஒரு சமூகத்துக்கு போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த சமூகத்தை எக்ஸ்போஸ் ஆகுது, எக்ஸ்போஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா, அந்த பிள்ளை ஒரு டீச்சர்ஸ், அதாவது ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸினோட தான் இது வந்து நடக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய அத்திவாரக்கல்லாக அந்த குழந்தைகளுக்கு அமைந்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஓட்டிசத்தின் பிரதான அறிகுறிகள் இந்த முன்பள்ளிகளில்தான் பெருமளவில் வந்து தெரியப்படுகிறது. வேறு குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடுறது, வேறு குழந்தைகளுடன் சேர்ந்து பொருட்களை பகிர்ந்து கொள்வது, அப்படியான சில பண்புகளை வந்து அந்த ப்ரீ ஸ்கூலில் தான் பிள்ளை வந்து கற்றுக்கொள்ளும். அப்போ அதை இல்லாத விடத்து, அப்படியான செயற்பாடுகள் இல்லாத விடத்து, எங்களோட ஆசிரியர்கள் அதை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கிறது. ஆகவே ஓட்டிசத்தின் பெருமளவிலான பாதிப்புகளை மிக கண்டுபிடிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த பாடசாலை ஆசிரியர்கள். ஆகவேதான் இந்த உலக ஓட்டிச தினம் 2024 முன்னிட்டு லேடி ரிச்வே ஓட்டிசம் குழுவின் ஏற்பாட்டில் ஒரு விழிப்புணர்வு வாரம் ஒன்று நடக்க இருக்கின்றது. 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025, அதில் எல்லா ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது முன்பள்ளி ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஓட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வை வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். எனவே எல்லோரும் அதில் இணைந்து ஓட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வை பெற்று, எவ்வாறு குழந்தையை நாங்கள் ஓட்டிசத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு சாதாரண ஒரு குழந்தையாக, அதற்கும் ஒரு தன்னிச்சையான, ஒரு தனித்து நிற்கக்கூடிய நிலைக்கு அந்த குழந்தையை நாங்கள் மாற்ற எல்லோரும் கைகொடுப்போம். நன்றி.